ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய விஜய் டெலிவிஷன் அவார்ட் பற்றி. ஆல்ரெடி பார்த்துருந்தோம் விஜய் டெலிவிஷனில் யார் யாருக்கெல்லாம் அவார்ட் கிடச்சிருந்துச்சு, என்னென்ன சீரியல்ஸுக்கு அதிகமான அவார்ட் கிடச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த விஜய் டெலிவிஷன் அவார்டில் வந்து எக்கச்சக்கமான குளறுபடிகள் நடந்திருக்கு தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில சீரியல்ஸ் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்குதாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ ரிவலாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஃபேமஸான டிவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சன் டிவி, விஜய் டிவி அப்படின்னு தான் வரும் எப்படியும் ஆர்டர் வரும்போது. ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான பீப்புள்ஸ் வந்து இதில் போகக்கூடிய சீரியல்ஸாக இருக்கட்டும், ஷோஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஸோ டிஆர்பி அடிப்படையிலையும் வந்து ரொம்ப ஹிட் கொடுக்கக்கூடிய டிவிஸில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சேனலில் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது அது கண்டிப்பாக வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி தாங்க இந்த வாட்டி நடந்த இந்த விஜய் டெலிவிஷன் அவார்டில் ஓட்டிங் அடிப்படையில் எந்த ஒரு விருதுமே கொடுக்கப்படலை. ஸோ அவங்க வந்து தன்னிச்சையாக அந்த டிவி சைட்டில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் சிலரை செலக்ட் பண்ணி இந்த அவார்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது முக்கியமான விஷயமா இருக்குது. இதை வந்து மக்கள் வாக்கெடுப்புக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு முறையிலேயே வந்து செலக்ட் பண்ணலை, இது அவங்களுடைய சைட்டில் இருந்து மட்டுமே வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமா பார்த்திங்க சில குறிப்பிடக்கூடிய சீரியல்ஸுக்கு வந்து அந்த சீரியல்ஸ் வந்து கணக்கே எடுக்கல அப்படின்றது தான் இங்கே ரொம்ப அதிருப்தியான ஒரு விஷயமா இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நூன் பிரைம் டைமில் இருக்கக்கூடிய காற்றுக்கிணவேலி. இந்த காற்றுக்கிணவேலி சீரியலுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிறைய பேருக்கு பிடிச்ச சீரியல் அப்படின்னு கூட சொல்ல முடியும். இந்த சீரியல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சீரியலுக்கு ஒரு அவார்டு கூட கொடுக்கலங்க, ஒரு அவார்டு கூட அவங்களுக்கு கொடுக்கலையா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ இங்கே வந்து இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணக்கூடியதாக இருக்குது. நூன் டைமில் ஃபேவரேட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு தென்றல் வந்து இணையதடும் சீரியலில் பவித்ரா அப்புறம் வினோத் பாபு இவங்களுக்கு வந்து அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க விஜய் டிவி. இது வந்து பலரும் எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க. காற்றுக்கிண வேலிக்கும் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு அவார்டு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஸோ இவங்க வந்து ஃபேவரேட் பேராக வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் வந்து பேசியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவார்டு கிடைக்கல. அதாவது நம்மளுடைய வெண்ணிலா சூர்யா, அதாவது பிரியங்கா அண்ட் சுவாமி இவங்க ரெண்டு பேருக்குமே ஃபேவரேட் பேர் அப்படின்ற ஒரு அவார்டே வந்து அந்த சீரியலே அவார்டு லிஸ்ட்டுக்குள்ளே வரல அப்படின்றது தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து நிறைய அவார்டுகள் வாங்கி நம்மளுடைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த வாட்டி ரெண்டே ரெண்டு அவார்டு தாங்க வின் பண்ணியிருக்கு. அதுவும் வந்து பெஸ்ட் ஆக்டர் குமரனு, அதுக்கப்புறமா இது பெஸ்ட்டு ஃபேமிலி அப்படின்ற அவார்டு மட்டும்தான் வந்து வின் பண்ணிக்கு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்போர்ட்டிங் ஆக்டரு அப்புறம் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் இது எல்லாமே வந்து நம்முடைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் வின் பண்ணியிருந்துச்சு அப்படின்றதும் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த தடவை விஜய் டெலிவிஷன் அவார்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பாக்கியலட்சுமியை தவிர மற்ற எல்லா சீரியலுக்குமே ரொம்ப கம்மியான அவார்ட்ஸ் தான் வந்து கிடைச்சிருக்குது. ராஜாராணியாக இருக்கட்டும், பாரதி கண்ணம்மாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து அந்தளவுக்கு பெருசாக சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு அவார்டுமே கிடைக்கல அப்படின்னு கூட சொல்ல முடியும். இதுதான் வந்து விஜய் டெலிவிஷனோட இப்போதைய இப்போ கொடுக்கப்பட்ட அவார்டுடைய நிலைமையாக இருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இருந்து பாக்கியலட்சுமிக்கு 8 அவார்டு கிடைச்சிருக்கு. பாக்கியலட்சுமியோட ஃபேன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் ஃபன்னாக பயங்கரமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். சோ இந்த விஜய் டெலிவிஷன் அவார்ட் பத்தின உங்கள் கருத்துக்களை வந்து மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல மறுபடியும் சந்திக்கும் வரை பை பை.